இருந்தோம்பலுக்கு அவன் வரைச்சே என்ன எப்போ பண்ணி வச்சிருக்கீங்களோ எத்தனை நாள் ஆகும் பசியோடு ராத்திரி பத்தரை மணிக்கு உள்ளே வரார் அப்போ அவர்கிட்ட இப்போ அடுப்பை மூட்டணும் எல்லாத்தையும் தேய்ச்சி பாத்திரத்தெல்லாம் உள்ள கவுத்தாச்சு அதெல்லாத்தையும் தான் எடுக்கணும் எடுத்து அடுப்பை வேற மூட்டி அதெல்லாம் இப்போ இது பாதி அரிசியெல்லாம் இருக்கா தெரியல இந்த நேரத்துக்கு கடையெல்லாம் கிடையவும் கிடையாது அதெல்லாம் பண்ணணும்னா ஒரு மணி நாளி ஆகும் ஆகும் பரவாயில்லையிலேயே உங்களுக்கு நாள் அவர் இப்போ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டோம்னா ஆமாம் ஒரு மண் நாடியானால் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறேன் இத்தையே எதிர்பார்க்கணும் அப்போ அப்போ என்ன சொல்லணும் கைகால் அலம்பிண்டு வாங்குவோம் தயாராக இருக்கும் அந்த வார்த்தை சொன்னா தான் சொன்னது அர்த்தமே தவிர அதுக்கு தான் சொன்னது உணவு தயாராக இருக்குதுன்னு சொல்லுங்கிறது அவன் வந்திருக்கான் பசியோடு வந்திருக்கானா உணவு தயாராக இருக்குதுன்னு சொல்லு ஆட்டமே அப்போ தயாராகாதேனால் அதை அவர்னா பார்த்துக்கணும் நீ ஏன் கவரப்படுற நீ சொல்கிறது சொல்லு சாஸ்திர தயாராக இருக்குன்னு சொல்ல சொல்லித்தொல்லியோ அவர் வரட்டும் ஒருத்தர் பேச்சு கொடுங்கோ கை கால் அலமின்று வரட்டும் பசிக்கு ஏதோ தீர்த்தம் கூட அது இது பழத்தை கொடு அதுக்குள்ளே கிடு கிடுன்னு பண்ணு அது அவன் நிஜமாவே வர்றத்துக்குள் முகத்தில் தயாராக இருக்கும் பாருங்கிறது உபனிஷத்து நீ இந்த நம்பிக்கையோடு அவங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டு பண்ணு அது தயாராக இல்லையானா பிரம்மத்தை கேளு அது ஆகித்தான் தீரும் ஆனால் இது நம்ம ஆயிரம் சுணக்கத்தோட உண்டா இல்லையான்னு கேட்டுருந்தோம் ஒரு மணி மணிநாளிலேயே ஆகாதுன்னு நீ ஒரு மணிநாளியான ஆகுதியில் அதுவும் ஆகாது அராத்தியஸ்மா அன்னமித்யா சக்ஷதே ஏ தத்வை முகத்தோ அன்னகும் ராத்தம் முகதோஸ்மா அன்னகும் ராத்தியதே முன்புறத்தில் தயாராக இருக்குது நடுவில் தயாரா இருக்கு பின்னாடி தயாரா இருக்கு திருவித அன்னங்களும் தயாராக இருக்குது மூன்று அதிகாரிகளுக்கும் தயாரா இருக்கு எல்லாம் தயார் தயாருங்கிறது மூவித அன்னமும் இருக்கு அதிதிக்கும் இருக்கு ஏ தத்வை முகத்தோன்னகும் ராத்தம் தயார் முகதோஸ்மா அன்னகும் ராத்யதே ஏ தத்வை மத்தியதோ அன்னகும் ராத்தம் நடுலின் தயார் நகம் ராத்தியத்தை ஏன் நடுன்னு சொல்கிறது சாதிக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ குழம்பு தான் பண்ணியிருக்கா அந்த அவசரத்தில் சாத்து பண்ண முடியலேன்னு வச்சுக்கோங்க போனால் போகணும் அது சாதிக்க வச்சே குழம்பு சாதிச்சுட்டு அதுக்கு இப்போ சாத்து வந்துன்னு அவர் நினைக்கலாம் அவரே சங்கோஷத்தில் இல்லைன்னு இருக்கலாம் இப்போது அப்போ வந்து சாத்து பண்ணல என்று சொல்லாதே குழந்தை ரெண்டாம் தரம் என்று சொல்லுங்கிறது சொல்றதே சாத்து வந்து பண்ணலேன்னு சொல்லாதே நம்ப ரெண்டாம் தரக்கு குத்தரேன்னு சொல்லேன் அவர் வேண்டான்னு சொல்லட்டும் வேணும்னு சொல்லட்டும் எனக்கு போறோன்னு சொல்லட்டும் ஆனால் கேட்குறது நீ அப்படி கேளு நடுவில் தயாராக இருக்கணும் கொஞ்சம் நாள் சாதிச்சுட்டு அவர் கொஞ்சம் பசியில் இன்னும் கொஞ்சம் கொண்டான்னு சொல்லச்சே ஆரம்பத்தில் தயாராக இருந்தது நடுவில் தீந்துப்படுதுன்னு சொல்லாதேங்கிறது முதல்ல இருந்தது நடுவில் தீராது திடீர்னு கிட்டுக்கிட்டுக்கிடுன்னு கணத்தக்கரை போனோம் எதுக்கு இப்போ தோண்டியெல்லாம் எடுத்துன்னு போகிறாளே எதுக்குன்னா அது பத்து பேரை கூப்பிட்டுருக்கோம் கொஞ்சம் பாத்திரத்தில் குறைஞ்சி போச்சுப்போ தீர்த்தம் ஒன்று தான் உறுதுணையாக இருக்கணும் இப்போது போய் ஜலத்தை எடுத்துன்னு வந்து அப்படி கலந்துட்டோம்னா கிடுகிடுன்னு குழம்பு வளர்ந்துடுறதுண்டு இத்தனாடி ஆனால் பார்க்கச்சே என்ன தோணும்னா இத்தனாடி நன்னா இருந்தாப்பலருக்கே இப்போ முகம் தெரியறதே அதான் முகதோஸ்மா அன்னகும் ராத்திய தேவா ஏன்னா இங்கே உபனிஷத்துல ஏதோ முகம் தெரியும் முகம் தெரியும்னா இங்கே முகம்னா முன்னால் அர்த்தம் நாம முகம்னா நல்லா தெரியிறது தீர்த்தம் நிறையா சேர்த்தாச்சு மோரில் முகம் அடுத்து இருக்கிற குழம்புல முகம் தெரியுதுன்னா அப்படி இல்லை ஏ தத்வை முகத்தோன்னகம் ராத்தம் முகதோஸ்மான்னகம் ராத்தியதே தத்வை மத்தியதோன்னகம் ராத்தம் மத்தியதோஸ்மான்னகம் ராத்தியதே தத்வா அன்னதோன்னகம் ராத்தம் இறுதி வரைக்கும் இருக்கு இருக்குன்னு சொல்லு அது முதல் பிரசாதமாக இருக்கட்டும் ரெண்டு இருக்கட்டும் மூணு இருக்கட்டும் பண்ணி இறுதி வரைக்கும் முதல்ல வாயால் சொல்லு நன்ன சாதி முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி பண்ணு சாதி இப்படி நீ மட்டும் பண்ணிட்டு இருந்தியா ஆனால் நீ எங்கே போவேண்ணா எங்கோ எடம் இங்கெங்கில்ல அந்ததோஸ் பான்னகும் ராத்தியதே ஏவம் வேத இந்த உண்மை யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜையா பசுபிர் பிரம்ம மகான் கீர்த்தியா இந்த உண்மை ஒரு ஒரு ஆணுக்கும் புரியணும் அதை விட ஸ்திரீக்கு புரியணும் அவளுக்கு புரிஞ்சு போச்சுன்னா தானே நடந்து போயிடும் இல்லையோ இது பண்ணணுமா வாசலில் உள்ள என்ன நடக்கிறதுனே தெரியாமல் வாக்தானத்தை வாசல்ல பண்ணலாமான்னா ஆறோம் நாலு பேர் வந்தார் சரி தாராளமாக சாப்பிடுவாங்களே வாங்குவேன் வாசலில் இருக்கிற ஆண்மகான்னு சொல்லிவிட்டார் உள்ள வந்து கேட்டுக்கலை இருக்கான்னு கேட்டுன்னு சொல்லியிருக்கணும் தாராளமாக வாங்கணா சொன்னவர் தான் பண்ணணும்ட்டா அப்புறம் என்ன ஆகும்பா நீர் தானே வாக்தானம் பண்ணி அப்புறம் நீரே வார நீரே உலமைச்சு வச்சுக்கோம்ண்ணா அது சொல்லலாமா அப்புறம் என்னதுக்கு தாம்பத்தியம்